நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ராம்நாத் கோவிந்த் பிரிவு உபசார விழாவில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பை தாக்கல் செய்யும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 9 லட்சம் டன் ரேஷன் அரிசி வீணான விவகாரத்தில் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிமுக தலைமை அலுவலகத்தின் சீல் அகற்றப்பட்டதால் 10 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரை போலி பாஸ்போர்ட் வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். செஸ் ஒலிம்பியட் விழிப்புணர்வு சைக்கிள் ஊர்வலத்தை போலீஸ் சூப்பரன் சசிமோகன் தொடங்கி வைத்தார். ஜனாதிபதி தேர்தலில் 64% ஓட்டுகளை பெற்று பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு அபார வெற்றி பெற்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் விவாதங்களை அனுமதிக்கவில்லை என்றும் மக்களின் குரலை அரசு ஒடுக்குவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்க பிரிவு இயக்குநரகத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆஜரானார். அவரிடம் 2 மணி நேரம் விசாரணை நடந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்துக்கு காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள். ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் நடந்த பீரங்கி குண்டு தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். இதையடுத்து ஈராக் துருக்கி இடையே மோதல் வெடித்துள்ளது. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் 14 நாட்கள் தங்கியிருப்பதற்கான அனுமதி சீட்டை சிங்கப்பூர் அரசு அளித்துள்ளது. குரங்கு அமைப்பு உலகளாவிய நெருக்கடியா என்பது குறித்து உலக சுகாதார அமைப்பு மீண்டும் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் அடுத்த பிரதமராக தினேஷ் குணவர்தனா நியமனம் செய்யப்பட உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.